நடைபெறக்கூடிய தாவேக மாநாட்டு பந்தலுக்குள்ளேயே சிகரெட் விற்பனையானது நடைபெற்று வருது. பந்தலுக்குள்ளேயே பெட்டிக்கடை வச்சு சிகரெட் விற்பனையானது நடைபெற்று வருகிறது. தாவேக தொண்டர்களும் சிகரெட் வாங்கி செல்லும் காட்சிகளும் தற்போது வெளியாகியிருக்கு. வி சாலையில் தாவேக மாநாட்டு பந்தலுக்குள்ளேயே சிகரெட்டுகள் விற்பனையாகி வருது. பந்தல்குடி கம்பத்திலிருந்து வெறும் 50 மீட்டர் தூரத்திலேயே இந்த சிகரெட்டுகள் விற்பனை செய்யப்பட்டு வருது. இது பத்தின விவரங்களை தெரிவிக்காரு செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், மாநாட்டு பந்தலுக்குள்ளேயே சிகரெட் விற்பனை நடைபெற்று வருது, இது தொடர்பா மாநாட்டு நிர்வாகிகளுக்கு தெரியுமா? தர்ஷினி வணக்கம். இந்த விஜய் அவர்களுடைய மாநாடு விக்கிரவாண்டியே இன்று நடைபெறுகின்றது. அதிகாலை முதலே ஏராளமானோர் வந்திருக்கக்கூடிய நிலையில தற்போது மாநாட்டு பந்தலுக்குள்ளேயே சிகரெட் விற்பனை என்பது நடைபெறுகின்றது. குறிப்பாக வெளிப்படையாகவே அந்த கொடி கம்பத்திலிருந்து வெறும் 50 மீட்டர் தொலைவிலேயே ஏராளமான கடைகள் இருக்கிறது. அதில் ஒரு கடையாக இந்த கடை வைக்கப்பட்டு தற்போது அவர் வெளிப்படையாக அந்த வாட்டர் பாட்டில், அதே போல அந்த வாட்டர் பாட்டில் பெட்டிக்கு மேலே சிகரெட் பாக்கெட்டுகளை வைத்து விற்பனை செய்கின்றார். அங்கு வரக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் சில நிர்வாகிகள் அவரிடம் சிகரெட் பாக்கெட்டுகளை வாங்கி செல்கிறார்கள். ஏற்கனவே 2 முறை தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய், மாநாட்டிற்கு வருபவர்கள் எந்த விதமான போதைப் பொருளும் பயன்படுத்தக்கூடாது, குறிப்பாக குடித்துவிட்டு மாநாட்டுக்கு வரக்கூடாது, போதை வஸ்துக்களை பயன்படுத்தக்கூடாது என்று தொடர்ந்து அறிவுரை வழங்கியிருக்கிறார். இது தவிர அந்தந்த மாவட்ட நிர்வாகங்கள் மூலமாகவும் தொடர்ந்து அறிவுரைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தொடர்ந்து இந்த இடத்தில் சிகரெட் விற்கிறது என்பது ஒரு திடீரென்று ஒரு முகம் சுளிக்க வைக்கக்கூடிய வகையிலே அமைந்திருக்கின்றது. சில நிர்வாகிகள் வந்து அறிவுரையும் வழங்கினார்கள், இந்த இடத்தில் யாரும் புகைப்பிடிக்க கூடாது என்று எங்கள் தலைவர் அறிவுறுத்தி இருக்கிறார். நீங்கள் எதற்காக இங்கு சிகரெட் விற்கிறீர்கள்? நீங்கள் சிகரெட் விற்றால் வரக்கூடியவர்கள் யாரேனும் விருப்பப்பட்டு வாங்க செய்வார்கள், எனவே இது போன்று கடைகளை போடாதீர்கள் என்றும் சொன்னார். அவர் சொல்லும் போது மட்டும் அவர் எடுத்து கீழே வைப்பதும், பிறகு அறிவுரை சொன்னவர்கள் நகர்ந்து சென்ற பிறகு மீண்டும் பெட்டிக்கு மேலே எடுத்து அந்த சிகரெட் பாக்கெட்டுகளை எடுத்து வைப்பதுமாக தொடர்ந்து விற்பனை செய்து வருகின்றார். இதே போல இந்த இடத்தை சுற்றிலும் பல்வேறு கடைகள், அதாவது காலை உணவு கடைகளாக இருக்கட்டும், ஸ்நாக்ஸ் கடைகளாக இருக்கட்டும், வாட்டர் பாக்கெட், வெள்ளரிக்காய் உள்ளிட்ட பலவிதமான சிறு சிறு கடைகள் முளைத்திருக்கின்றன. அந்த கடைகளில் ஒன்றாக இந்த சிகரெட் பாக்கெட்டுகள் வைத்து விற்பனை செய்யக்கூடிய சம்பவம் என்பது கிட்டத்தட்ட ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது என்றே சொல்லலாம். ஏனென்றால் இது போன்று பொதுமக்கள் கூடக்கூடிய இடங்கள், பள்ளிகள், இது போன்ற இடங்களிலே இந்த போதை வஸ்துக்களை விற்பனை செய்வதற்கு அனுமதி கிடையாது. சுற்றிலும் இவ்வளவு காவலர்கள் இருக்கிறார்கள். இவ்வளவு இருந்தும் கூட அந்த சிகரெட் பாக்கெட்டுகளை கொண்டு வந்து வெளிப்படையாக வைத்து விற்பனை செய்வது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தியிருக்கின்றது. தொடர்ந்து இந்த இடத்தில் கடை நடைபெறுமா, நீக்குகிறார்களா என்பதை பார்க்க வேண்டும். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.